மைசூர் பாக்கை சாப்பிட்டா கொரோனா குணமாகுமா? ஒரே நாளில் கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாகும் அதிசயம் என கோவையில் ஸ்வீட் கடைக்காரர் ஒருவர் நோட்டீஸ் அடித்து விளம்பரப்படுத்தி வருகிறார். சமூக வலைதளங்களில் வைரலாகும் மூலிகை மைசூர் பாக்கு பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவையில் மூலிகை மைசூர்பா மூலமாக ஒரே நாளில் கொரோனா பாதித்தவர்கள் குணமடைவதாக ஸ்வீட் கடை உரிமையாளர் வழங்கிய நோட்டீஸ் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோவை மாவட்டம் தொட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய நெல்லை லாலா ஸ்வீட் கடையின் உரிமையாளர் ஸ்ரீராம். இவர் 19 மூலிகைகள் பயன்படுத்தி மைசூர்பா தயாரித்து வருவதாகவும் இந்த மைசூர்பாவை சாப்பிட்டால் கொரோனா நோய் ஒரே நாளில் குணமாகும் எனவும் அவர் கூறுகிறார். மேலும் அவர் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே உள்ள சின்னையம்பாளையம், ஆர்ஜி புத்தூர், வெள்ளலூர் ஆகிய பகுதிகளில் கொரோனா அறிகுறிகளுடன் இருந்தவர்களுக்கு இலவசமாக இந்த மூலிகை மைசூர்பாவை வழங்கியதாகவும் இதன் மூலம் அவர்கள் ஓரிரு நாட்களில் நோய் தொற்றிலிருந்து மீண்டு வந்ததாகவும் கூறி அதிர்ச்சி ஏற்படுத்துகிறார். தன்னுடைய தாத்தா சித்த மருத்துவத்தில் கற்றுக் கொடுத்த சில வழிமுறைகளை பின்பற்றி 19 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு இந்த மைசூர்பா தயார் செய்துள்ளதாகவும் இது உடனடியாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து கொரோனா வைரஸை அழிக்கும் என்றும் அதிர வைக்கிறார். ஒரு நாளைக்கு 4 துண்டுகள் சாப்பிட்டு வந்தால் விரைவில் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் என்றும் அவ்வாறு சாப்பிட்டு வந்தவர்கள் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளதாகவும் கூறுகிறார். 490 நாள் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு 5 பீஸ் சாப்பிட்றேன். பிரிஸ்கா இருக்கேன், நல்ல ஊக்கமா இருக்கு. நைட்டு 12 மணி தூங்குறேன், நாளை காலையில் எந்திரிக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததில்லை. இந்த மருந்து சாப்பிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்கேன். நல்ல ஊக்கமாக இருக்குது. இது இலவசமாக நிறைய பக்கம் முடிச்சு சேர்த்துருக்கேன். இன்னுமே அரசு இலவசமாக நம்ம மக்களுக்கு புறம் கொடுத்து அல்நாடுகளுக்கு விற்று பணத்தை உள்ள கொண்டு வந்து என்னுடைய ஆசை. தமிழக அரசு விரும்பினால் இந்த மூலிகை மைசூர்பாவை இலவசமாக தயாரித்து வீடு வீடாக கொண்டு சேர்க்கவும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மைசூர்பா சாப்பிட்டு ஒரே நாளில் கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையாவிட்டாலும் எப்படியாவது குணமாக வேண்டும் என்பதே கோவை பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது.